தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருவிழாக்களில் தேரோட்டம் என்பது ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. கருவறையில் வீற்றிருக்கும் இறைவனின் பிரதிநிதியாக உற்சவமூர்த்தி தேரில் வீற்றிருக்க, ஊர்கூடி தேரிழுக்க, மாட வீதிகளில் அசைந்து வரும் தேர் பவனியின் அழகை காணும் பக்தர்கள் கோவிலே தங்களை நோக்கி வருவது போல புலகாங்கிதமடைந்தனர். இதன் பொருட்டே நின்றால் கோவில், நகர்ந்தால் தேர் என்ற பேச்சு வழக்கும் ஏற்பட்டது. திருவிழா முடிவடைந்ததும் தேர் தேரின் நிலையில் கொண்டு சென்று நிறுத்தப்படும். தேரில் அரோகணித்த மூர்த்தியையும் ஆலயத்திற்கு உள்ளே கொண்டு சென்று விடுவார்கள். இது ஒரு பொதுவான விழா மரபு. ஆனால் ஒரு கிராமத்தில் ஆண்டு முழுவதும் ரதத்தில் ஆண்டவனை கருவறையாக பாவித்து பக்தர்கள் தரிசிப்பதும், ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள் மாசி மகத்தை ஒட்டி நடைபெறும் உற்சவத்தில் அவர் வீற்றிருந்த அந்த ரதமே வீதியில் பக்தர்களை நாடி வந்து அருளுவதும் நடைமுறையில் இருக்கிறது என்பது ஒரு அரிய தகவல் அல்லவா? அதை பற்றிதான் தெளிவாக இந்த காணொலியில் நாம பார்க்க போகிறோம். அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போத்து ராஜமங்கலம் என்று அழைக்கப்படும் மங்கலம் கிராமத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலை ஒட்டி அமைந்துள்ள தேர் கொட்டடியில் போர் மன்னலிங்கேஸ்வரர் ரதத்தில் ஆண்டு முழுவதும் வீற்றிருந்து அருள் புரிந்து வருகிறார். துவாபர யுகத்தில் சிவபெருமானும் அம்பிகையும் பூலோகத்தை சுற்றி வருகிறார்கள். வன்னி மரங்கள் நிறைந்திருந்த இந்த பகுதியில் சற்று நேரம் ஓய்வெடுத்தார்கள். அப்பொழுது பார்வதி தேவி மணலால் கோட்டையையும் கொத்தளங்களையும் விளையாட்டு போக்கில் உருவாக்கிவிட்டார். அதன் அழகில் மயங்கிய சிவபெருமான் அந்த மணல் கோட்டையை மையமாக்கி சிவானந்தபுரி என்ற அழகிய நகரத்தையே உருவாக்கிவிட்டார். அந்த மணல் கோட்டையை காப்பதற்காக சிவபெருமானால் யாக குண்டத்திலிருந்து எழுப்பப்பட்டவர்தான் ஸ்ரீ போர் மன்னன். வீர சாட்டை, மல்லரி, கொந்தம், கொடிசிலை ஆகிய ஆயுதங்களுடன் அவர் காணப்படுவார். அபார சக்தி வாய்ந்தவர். மகாபாரதத்தில் 18 நாட்கள் நடைபெற்ற போரில் கிருஷ்ணபிரான் ஆலோசனையின் பேரில் முக்கிய தளபதியாக இவர் இருந்து போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற மிகவும் உதவியிருக்கிறார் இந்த போர் மன்னன். பாண்டவர்களின் சகோதரியாக விளங்கிய சங்குவதியை தான் இவர் மணந்திருக்கிறார். அன்று சிவானந்தபுரியை காக்கும் பணியில் ஈடுபட்டவரும் இவர்தான். இன்று சிலா ரூபமாக உருவகப்படுத்தப்பட்டு போர் மன்ன லிங்கேஸ்வரராக மங்களம் கிராமத்தில் திருக்காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். சிவ அம்சமாகவே வழிபடப்பட்டு வருகிறார். பொதுவாக கிராமங்களில் திரௌபதி கோவில்களில் போத்துராஜா என்ற பெயரில் ஒரு சிறிய சிலை வடிவம் வழிபாட்டில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்த மங்களம் கிராமத்தில் அளப்பரிய சக்தி கொண்டவராக, உற்சவரே மூலவராக தேரில் காட்சி தரும் சிறப்பு வேறு எங்குமே காண முடியாது. சுமார் 25 அடி உயரத்தில் மரத்தினால், அதாவது வேப்ப மரத்தினால் உருவாகி இருக்கிறார். இவருடைய உருவமும் பெரியது, வரலாறும் பெரியது. வரலாறு மிகவும் பழமையானது. வலது கையில் கத்தியுடனும் இடது கையில் அசுரனின் தலையுடனும் யாளி வாகனம் முன்னிற்க மிக கம்பீரமாக, தீயவர்களுக்கு கிலி ஏற்படுத்தும் விதமாகவும், அதே நேரத்தில் பக்தர்களை காக்க கருணை ததும்பும் வதன முகமாகவும் திருக்காட்சி தருகிறார். இந்த பகுதியின் நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வமாக நேர்த்தி கடன் செலுத்தி வழிபடப்படுகிறார் இவர். ஊரில் நடக்கும் அனைத்து முக்கிய விசேஷங்களுக்கும் வழிபாட்டில் இவருக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படுவது சிறப்பு. மேலும் மங்களம் கிராமத்தின் அருகே அமைந்துள்ள பசுங்குன்றம் என்ற பசுமலையில் போர் மன்னன் வணங்கிய ஆதி லிங்கேஸ்வரர் சமேத ஆதி அழகம்மை திருக்கோவிலும் அமைந்துள்ளது. அங்கும் கிராம மக்கள் பொங்கலிட்டு வழிபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் முடிந்த 3வது நாள் ரத உற்சவம் என்னும் தேரோட்டம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. காலை 6 மணிக்கு புறப்படும் ரதம் இரவு 8 மணிக்கு தான் நிலைக்கு வந்து சேர்கிறது. இந்த அலங்கார ரத உற்சவத்தில் 1000+ பக்தர்கள் பங்கேற்பார்கள். விழாவின் பொழுது நடைபெறும் கும்ப படையலில், அதாவது அன்ன குவியல் வழங்கப்படும். குழந்தை இல்லா தம்பதிகள் கலந்து கொண்டு சுவாமிக்கு படைத்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் மகா கும்பத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு படையலிட்ட சாதத்தை வாங்கி அருந்துகிறார்கள். இந்த ஆலயத்தின் தல வரலாறு. மகாபாரத போர் நிகழவிருக்கிற காலம்,
பாண்டவ படைக்கு அதிகமான ஆயுதங்கள் தேவை. அதை சேகரிப்பதற்காக கிருஷ்ணன், அர்ஜுனன், பீமன் ஆகிய மூவரும் சிவநந்தாபுரி என்ற ஊருக்கு வருகிறார்கள். அந்த ஊரை ஆட்சி செய்யும் போத்துலிங்கம் என்ற மன்னரிடம் வித்தியாசமான ஆயுதங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த ஆயுதங்களையும் போத்துலிங்க மன்னரையும் பாண்டவ படையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய திட்டம். ஆனால் போத்துலிங்க மன்னரை அவ்வளவு எளிதில் யாராலும் நெருங்க முடியாது. அதிலும் பெண்ணாக இருந்தால் அதற்கு துளியும் சாத்தியமில்லை. ஏனெனில் அவர் இதுவரை எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. நினைத்ததை முடிப்பதற்காக கிருஷ்ணலீலை தொடங்குகிறது. கிருஷ்ணன் தாதித்தி கிழவியாகவும், அர்ஜுனன் அழகிய பெண்ணாகவும், பீமன் விறகு வெட்டியாகவும் வேடமிட்டு கொண்டு கிளம்புகிறார்கள். பீமன் விறகு கட்டு ஒன்றை அரண்மனை மதில் சுவரில் வைக்க அதன் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. பீமன் சிறையில் அடைக்கப்படுகிறான். அவனை விடுவிக்க வேண்டி மன்னரை சந்திக்க காவலாளியிடம் அனுமதி கேட்டனர் கிருஷ்ணரும் அர்ஜுனனும். மன்னரின் அனுமதி கிடைக்கவே அரசவைக்குள் அழைத்து வரப்பட்டனர். அர்ஜுனனை கண்டதும் மன்னருக்கு சிலிர்ப்பு. முதல் முறையாக பெண்ணை பார்ப்பதாலா, அதாவது பெண் உருவில் இருக்கும் அர்ஜுனனை பார்ப்பதாலா, இல்லை அர்ஜுனனின் வேஷத்தினாலா, ஒன்றும் புரியவில்லை. ஆனால் மன்னர் அர்ஜுனனிடம் மயங்கிவிட்டார் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. ஒருவாறாக சமாளித்து கொண்டு கேட்டார், சொல்லுங்கள், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிரச்சினை? மன்னா, நாங்கள் ஊருக்கு புதிதாய் வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். என் மகனைத்தான் காவலாளிகள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவன் மிகவும் அப்பாவி, தெரியாமல் தவறு செய்து விட்டான். அவனை மன்னித்து விடுங்கள் என்கிறான் கிழவி உருவில் இருக்கும் கிருஷ்ணன். சரி, அவனை விடுவிக்கிறேன். அதற்கு பலனாக உன் மகளை எனக்கு திருமணம் முடித்து தர வேண்டும் என்று கேட்கிறார் மன்னர். அதற்கு கிழவி உருவில் இருக்கும் கிருஷ்ணரோ, அப்படியே செய்கிறேன் மன்னா, ஆனால் எனக்கும் தங்களிடம் ஒரு உதவி வேண்டும். உங்களிடம் இருக்கும் ஆயுதங்கள் எனக்கு வேண்டும். அர்ஜுனன் மீதுள்ள மோகத்தால் யோசிக்காமல் ஒத்துக்கொண்டு அனைத்து ஆயுதங்களையும் வழங்குகிறார் மன்னர். திருமண ஏற்பாடுகள் தொடங்குவதற்கு முன்பு நாங்கள் வெளியில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு மூவரும் வெளியே வந்து அந்த ஆயுதங்களுடன் ஓட்டம் பிடித்தனர். விஷயம் மன்னருக்கு தெரிந்து கடும் கோபம் கொள்கிறார். அவர்கள் மூவரையும் பிடித்து கொன்றுவிட உத்தரவிடுகிறார். மன்னரின் கோபத்தை கேள்விப்பட்ட கிருஷ்ணன் புதிதாக ஒரு அழகிய பெண்ணை படைத்து மன்னரிடம் ஒப்படைக்கிறார். அப்பொழுது கோபம் குறையாத மன்னர் மலையளவு சாதம், மாவிளக்கு ஆகியவற்றை கேட்கிறார். அதையும் கொடுத்த பின்னரே கோபம் தணிகிறார் மன்னர். கடைசியாக உண்மையை விளக்கி பாரத போரிலும் அந்த மன்னனை பங்கேற்க வைக்கிறான் கிருஷ்ணன். மகாபாரத போர் வெற்றியில் பங்கேற்ற பெருமையுடன் வந்த போத்துலிங்க மன்னருக்கு இங்கு கோவில் எழுப்பப்பட்டது. அந்த கோவில்தான் இப்பொழுது நாம் காணொளியில் பார்த்து கொண்டிருக்கும் போத்துராஜ மங்கலம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோவில். அதோடு இந்த ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசுமலையில்தான் மன்னர் இறந்த பிறகு அவருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது நான் கூறிய இந்த தல வரலாறு ஸ்ரீ பாஞ்சாலி மகாமித்யம் என்ற நூலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரத தேசம் காக்க போருக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் நான் என்று சொல்வது போல 21 அடி உயரத்தில் தேரின் மீது நின்று அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் வருடம் முழுவதும் இந்த போத்து ராஜமங்கலம் போர் மன்னலிங்கேஸ்வரர். திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் இருந்து 15வது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த மங்களம் கிராமத்திற்கு சென்று வர திருவண்ணாமலை, வந்தவாசி, சேத்பட் ஆகிய ஊர்களில் இருந்து ஏராளமான நகர பேருந்து வசதிகள் அமைந்துள்ளது. ஆலயமே தேராக, தேரே ஆலயமாக, மூலவரே உற்சவராக, உற்சவரே மூலவராக வீற்றிருக்கும் திருக்கோவிலின் தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.